கார்த்திக் தீபா சீரியல் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, தீபா ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போன்னு பார்த்தா நம்ம கார்த்தி தீபா கிட்டேயும் ராஜா கிட்டேயும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி இந்த ஆடியோ கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஒரு லக்கியான ஆளை கொண்டு வர போகிறேன், அது வேறு யாரும் இல்லை, பல்லவி தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதே தீபா சொல்கிறாங்க, சார் அந்த பல்லவி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி பல்லவியை கூப்பிடுவீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரூபா கண்டிப்பாக வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா பல்லவி கண்டிப்பாக வெளியில் வருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா கார்த்தி ராஜா கிட்ட காசு கொடுத்து, இங்கே பாரு முக்கியமாக அந்த ரூபாய் கிட்ட நீ சைன் வாங்கிட்டு வந்துடுறது அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூபா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே யார் இருக்காங்கன்னா ரூபாவும் ரூபாவோட பாட்டியும் இருக்காங்க. ராஜா நேராக ரூபாவோட பாட்டிக்கிட்ட, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, உங்களுக்கு 500,000 பணம் தரோம், நீங்கள் ஒரு கச்சேரியில் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிறாங்க. கூடவே அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபார்மை கொடுத்து இதில் கையெழுத்து போட்டுருங்க கண்டிப்பாக வரேன்னு அப்படின்னு சொல்ல, ரூபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறமா ரூபா நேராக வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் தீபா வந்து கார்த்தி பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ணலை. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா கண்டிப்பாக அந்த பல்லவி இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ரூபா ஒத்துக்கிட்டாங்கன்னா பல்லவி கண்டிப்பாக பாட வருவாங்க, பல்லவி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா தீபா வந்து ரொம்ப ஷாக்கில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரூபாவோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ராஜகிட்ட காசு வாங்கினாங்கல்ல, நேராக தீபாவோட வீட்டுக்கு போயிட்டு மைதிலிக்கிட்ட காசு கொடுத்து, இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் இந்த காசை பிடிங்க, இப்போ ஒரு கச்சேரி விருது, அந்த கச்சேரியில் தீபா பாட்டு படி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தீபாவால் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் மட்டும் ஒத்துக்கலைன்னு வச்சுக்கிடுங்களேன் அவ்வளோதான், அப்புறம் உங்களை அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சமயம் ஷாக் ஆகுறாங்க மைதிலி. உடனே அவங்களும் காசு வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தீபா வீட்டுக்கு வராங்க. மைதிலி கையில் காசு இருக்கிறத பார்த்துட்டு, ஆகா கை நீட்டு காசு வாங்கிட்டாங்களே, இனிமேல் பாட்டு பாட முடியாதுன்னு சொல்லவே முடியாதே அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.